நம்ம மொபைல்ல ஒரு ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து இதே ப்ராப்ளம் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மொபைல் வந்து ஆன் ஆகல. பாருங்க எவ்வளவு ட்ரை பண்ணியுமே இது வந்து ஆன் ஆகல. இந்த பட்டன் பாத்தீங்கன்னா அப்படின்னாலும் கரெக்டான ஃபங்க்ஷன் இல்லை. இது ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ப்ரெஸ் ஆகல. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆகல. மற்றபடி வந்து இதை வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இது வந்து சார்ஜ் வந்து ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. பாருங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே இது வந்து ஆன் ஆகலை. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை தான் நாம் இப்போ சரி பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணணும். நிறைய மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ரொசீஜர்லாம் இருக்கும். சில மாடல் மட்டும் பழைய மாடலுக்கு வந்து பேக் டோர் எடுத்து இப்போ பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அட்டாச் பேட்டரி. முதல்ல வந்து இதோட சிம் ட்ரை வந்து கலத்திடணும். இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது சிம் ட்ரை வந்து உடஞ்சி போயிடும். அதனால் கலத்தி வச்சுடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஓப்பனர் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன ஸ்கூட்ரை இருந்தால் போதும், இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூட்டரை வச்சு தண்ணிடுங்க. இதோட பேக் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இதில் வந்து சிலவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பேக் டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணக்கூடாது. மெதுவாக அந்த மாதிரி மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்து இதில் ஒரு ஸ்டிப்பு கனெக்ட் ஆகிருக்கும், அந்த ஸ்டிப்பை எடுத்து விட்டுட்டா போதும். இதில் வந்து பேக்கில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, அதனால் வந்து நார்மலாக காத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பட்டன்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் தான் வந்து போயிடும், இல்லை டஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து இந்த பட்டன் வந்து போயிடும். இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா 200 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து போகலை, நல்லா இருக்கு. சிலவங்களுக்கு இந்த பட்டன் வந்து பிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி பிஞ்சு போயிருந்தால் இந்த நீளமாக இருக்குல்ல அந்த ஸ்டிப்பை தான் அப்படி மாற்றணும். இது எல்லாருக்கும் 150 ரூபா 200 ரூபா வரும், அதை வாங்கி இதில் வந்து மாட்டிக்கிட்டால் போதும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் வந்து நல்லாவே இருக்குது. பாருங்கள் இது வந்து பட்டன் வந்து நல்லா இருக்குது, மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. அப்போவும் ப்ராப்ளம் இங்கே தான் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து இந்த கவரில் தான் இருக்குது. இந்த கவரில் இருக்க பட்டனில் தான் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல இந்த பட்டன் வந்து எடுத்துடுங்க. பாருங்கள் இது வந்து வால்யூம் பட்டனு. இந்த வால்யூம் பட்டனில் வந்து நம்ம மொபைலில் இருக்க ஸ்டிப்பு படக்கூடிய இந்த தடுப்பு தான், நான் ஒரு லைட்டாக தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ரப்பர் தான், இந்த ரப்பர் வந்து இந்த நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரப்பர் வந்து அந்த பட்டனில் வந்து அழுத்தும். வால்யூம் பட்டனில் பார்த்தீங்கன்னா அந்த இது நல்லா இருக்குது. அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பர் வந்து போயிருச்சு. அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே அந்த பட்டனில் வந்து இது வந்து படலை. இப்போ நாம் இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வெளியே நிறைய இதில் கிடைக்காது. இப்போ இதில் வந்து பட்டன் நாமளே வந்து வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்துலாம். முதல்ல இருக்க அழுக்க வந்து இதில் வந்து சுரண்டிடுங்க. பாருங்கள் டஸ்ட்டு ரப்பர்லாம் பொடிஞ்சிருக்கும், அதை வந்து க்ளீனாக வந்து உரசிடுங்க. சுரண்டி இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வந்து இதை வந்து தெரியும், இது வந்து ஒயர்லாம் கெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதை வச்சு தான் நான் வந்து அந்த பட்டனை வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ளம்பிங் கடையிலையும் இருக்கும், இல்லைன்னா ஃப்ளம்பிங் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்க, ஒயரிங் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நிறையா வந்து இருக்கும். ஒன்று போதும், நம்ம ஒரு சின்ன பீஸ் தான் தேவைப்படுது. இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட போகிறோம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன பீஸாக வந்து ஒன்று கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து அந்த பட்டனில் வச்சு ஒட்டிடலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஒட்டுற கம்மையை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபெவி கியூக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவி கியூக் யூஸ் பண்ணிக்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சொட்டு ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தொட்டு இந்த இதில் வந்து வச்சுக்கணும். மொத்தமாக இதிலே ஊற்றக்கூடாது, கைகளெல்லாம் நிறைய யூஸ் பட்டு சேதமாயிரும். இந்த கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சு ஸ்க்ரூ ட்ரைவில் வச்சு தொட்டு வச்சுட்டாலே போதும். இப்போ வந்து இந்த கம் வந்து இதில் வந்து ஒட்டிட போகிறேன். பாருங்க ஒரு சின்ன பாயிண்ட் வந்து பாருங்க சூப்பராக வந்து இது வந்து பட்டன் வந்து வச்சிட்டோம். இதுக்காக நம்ம வந்து கடையில் போய் பெரிய லெவல்லலாம் பட்டன் 300, 400, 500 அப்படியே செலவு வந்து கிடைக்காமலும் நிறைய மாடலுக்கு வந்து கிடைக்கவே செய்யாது. அந்த மாதிரி இப்போ கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்து பட்டன் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சிடுவாங்க. நிறைய இந்த பட்டன் போயிட்டு அப்படின்னாலே மொபைல் வந்து ஒதுக்கி போட்டுட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கும். புது மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் அந்த பட்டனை வந்து வச்சிடலாம். இப்போ மொபைல் வந்து அதில் வந்து மாட்டிடலாம். முதல்ல வந்து பட்டன் சைடு வச்சு அழுத்திக்கிடணும், அதுக்கப்புறம் வெளியே சைடு வந்து அழுத்திக்கணும். இப்போ நாம் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வருது, டொக்கு டொக்குன்னு ஒரு ஃபீல் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது. இப்போ தான் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பட்டனில் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் பாருங்கள் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, நீட்டாக வந்து இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுடுவாங்க. புது புது தகவல்களை நீங்கள் இப்போ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து எஃபி வீடியோஸுங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்படியே மறக்காமல் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷனில் கிரியேட்டர் ஜீவானி டைப் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கிரியேட்டர் ஜீவானி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.